ஒருவேளை திமுக அதிமுக மாற்ற நாம் தமிழருக்கு வந்து ஓட் பண்ணி ஜெயிக்க வச்சாலும் என்ன ஒரு கேள்வினா, இது நாம் தமிழர் சொல்ற விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா, நாங்க காங்கிரஸ் பிஜேபி கூட வந்து கூட்டு கிடையாது சொல்றாங்க. இப்ப ஒருவேளை ஜெயிச்சா கூட இப்ப 2014 ஜெயலலிதா வின் பண்ணி எந்த யூஸ்மே இல்லாம போன மாதிரி இதுவும் வந்து அப்படி ஆயிடுமே, அப்புறம் வந்து என்ன யூஸ்ங்கிற ஒரு கேள்வி வந்து மக்கள் மனசுல இருக்கு. சரி, இந்த வாட்டி நீங்க திமுக கூட்டணிக்கு ஓட்டு போட்டு 40-40 ஜெயிக்க வைக்கிறீங்க, மத்தியில வந்து மோடி ஆட்சிக்கு வந்துடுறாரு, என்ன பண்ணுவீங்க? அப்ப வந்து என்ன ஸ்டாண்ட் எடுப்பாங்கன்னா, ஏற்கனவே வந்து திமுக வந்து பிஜேபி டீம்ல இருந்தவங்க தானே, அதனால மறுபடியும் பிஜேபிக்கு ஆதரவு கொடுப்பாங்கிறீங்களா? நான் சொல்ல வரேன்னா, ஒருவேளை திமுக தயவு இல்லாம பிஜேபி ஆள முடியாது இருந்துச்சுன்னா, இவங்க திமுக என்ன இது வைக்கும்னா, நீட் விலக்கு, என்னென்ன இஷ்யூஸோ இப்ப அப்படின்னா, இல்ல நான் என்ன கேக்குறேன், திமுக வந்து இப்ப 20 தொகுதியில நிக்கிறாங்க, அந்த 20 தொகுதியில வந்து திமுகவுக்கு ஓட்டு போடுறதுல வந்து காங்கிரஸ் கட்சி ஓட்டு இருக்கு, அந்த 20 தொகுதியில வந்து விடுதலை சிறுத்தை அரசாங்கம் கவிழப்போவது, ஜெயலலிதா ஆதரவு வாபஸ் வாங்கின உடனே முரசொலிமாறன் மூலமாக ஒரு தூது அனுப்பி அந்த ஆட்சியை அன்னைக்கு காப்பாத்தி தக்க வச்சதற்கு பின்னாடி ஒரு அரசியல் ராஜதந்திரம் இருக்குது. ஆனால் முதன்முறையாக ஒரு பாரதிய ஜனதாவும் ஒரு இவங்களும் ஒரு ஒரு கூட்டணியில் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால், அதற்கு முன்னதாகவே 1989 இவங்க கிட்ட எம்பிசி இல்லாத போதும் விபி சிங்கோடைய அரசுக்கு வெளியிலேருந்து பாஜக ஆதரவு கொடுத்துட்டு இருந்திருக்கு. ஸோ அந்த நேரத்தில் இவங்க ரெண்டு பேரும் ஆதரிச்ச ஒரு அரசாங்கம் அரசாக இருந்திருக்குது, மத்திய அரசாக ஏற்கனவே 1989 இருந்திருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு தேர்தலுடைய கடைசி நேர முடிவுகள், அந்த முடிவுகள் தான் இதை தீர்மானிக்குது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், நாம் தமிழரை நீங்கள் ஜெயிக்க வைக்கிறதுனால என்ன பண்ண முடியும்? நான் நாம் தமிழருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கேன்வாஸே நான் பண்ணலை. ஆனால் திமுக அதிமுகங்கிற ரெண்டு மாற்றுக்கு பதிலாக, அந்த இரண்டு பேருக்கு பதிலாக ஒரு மாற்று வரணும்னா, அந்த மாற்றாக நம்ம கண்ணு முன்னாடி யார் யார் இருக்காங்க, ஆப்ஷன்ஸை பார்க்குறோம். நாம் தமிழர் இருக்காங்க, மையம் இருக்காங்க, அங்கங்கே உதிரிகளாக நிறைய சுயேட்சிகள் நிற்கிறாங்க, டிடிவி தினகரன் நிற்கிறாரு. இதில் யாருக்கு நீங்கள் ஓட்டு போடலாம், யார் வந்து ஒரு சித்தாந்தத்தை ஒரு கொள்கையான ஒரு விஷயங்களை எடுத்து முன்வைக்கிறாங்கன்னு பார்க்கும்பொழுது, நாம் தமிழர் வந்து அவங்களுக்குன்னு ஒரு வரைவறிக்கையை, இதுதான் எங்களுடைய அரசாங்கம், எங்களுடைய அரசாங்கம் இப்படி தான் இருக்கும், எங்களுடைய தேர்தல் வரைவறிக்கை இது தான் அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. இன்னும் வந்து மக்கள் நீதி மையத்திலேருந்து இன்னும் கொள்கை என்ன, அவங்களுடைய கொள்கை என்னங்கிறது இன்னும் அவங்க சொல்லாமல் இருக்காங்க. இது வந்து தொடர் கேள்விகளால் தொடர்ந்து எழுப்பப்பட்டு இருக்குது. இப்போ தேர்தல் அறிக்கைக்கு வந்துட்டார் அவர் ஸ்ட்ரைட்டாக, இதுதான் எங்களுடைய தேர்தல் அறிக்கை, இந்த தேர்தல் அறிக்கையின் மூலமாக நாங்கள் தேர்தலில் ஜெயிச்சோன்னா இதெல்லாம் பண்ணுவோங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. 1957-67 வரைக்கும் கணிசமாக 1%, 2%, 3%, 4%னு தமிழ்நாட்டினுடைய ஓட்டை வந்து திமுக வந்து பிரிக்குது. திமுக ஒரு சில இடங்களில் பிரிக்குது. அந்த திமுக பிரிக்கும் பொழுது திமுகவுக்கு ஓட்டு போட்டவங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு மனநிலை, நம்ம ஓட்டு போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும், எப்படி இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து காங்கிரஸ் தான், காங்கிரஸை தவிர அப்போதைக்கு வேறு என்ன, நேஷனலி வேறு பார்ட்டியே கிடையாது. அப்போ தான் வந்து ஜனதா வந்து அடுத்து வரப்போகுது அப்படிங்கிற ஒரு மூடு டெவலப் ஆகிட்டு இருக்க டைம் வரைக்குமே இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொடர்ந்து காங்கிரஸ்க்கு ஓட்டு போடும் பொழுதே திமுகவுக்கும் ஓட்டு போட்டுக்கிட்டே தான் வராங்க. அப்படி அவங்க யோசிச்சிருந்தாங்கன்னா இங்கே ஒரு மாற்று கட்சியாக திமுக வந்திருக்குமா? ஸோ நீங்கள் ரெப்ரசன்டேஷனை தான் பார்க்கணும். ஒருத்தர் போனாலும் 37 MP, 38 MP போய் இவங்க என்ன பண்ணாங்க, ஆனால் என்னால் அடித்து சொல்ல முடியும், ஒரே ஒரு நாம் தமிழர் எம்பி அங்கே போனாலும் ஒட்டுமொத்த பார்லிமெண்ட்டையும் தமிழ்நாட்டை நோக்கி கவனத்தை திருப்பக்கூடிய வகையில் அவங்களுடைய செயல்பாடு இருக்கும், இதனால் உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கிளீஷேஸ், ஒரு ஒரு பிரச்சாரத்துக்கு முன்னாடி வந்து டான்சர்ஸை கூட்டு வந்து ஆபாசமான நடனம் ஆட வைக்கிறது, மேடைகளில் வந்து ஆபாசமான விஷயங்களை பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்களை கூடுமான வரைக்கும் தவிர்த்து வேறொரு வடிவத்துக்கு அரசியலை நகர்த்தக்கூடிய ஒரு முயற்சி நாம் தமிழர் கட்சிக்கிட்ட ரொம்ப ஜெனியூனாக இருக்குது. அதை பார்க்கும் பொழுது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஏன் இவங்க ஒரு மாற்றாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், இவங்க மாற்றாக இருக்கலாம்னு நான் நினைக்கும் பொழுதே மாற்று இல்லை மாற்றில்லைன்னு சொல்லக்கூடிய நீ யார், தொடர்ந்து மக்களை ஏமாற்றிட்டு இருந்த நீ வந்து இவங்க மாற்று இல்லைன்னு சொல்கிறதுக்கான தகுதி என்ன இருக்குது, இவங்க பிஜேபி பி டீம்னு சொல்கிறதுக்கான தகுதி என்ன இருக்குது? அவங்க ஜெயிக்கட்டும், எப்படி இன்னைக்கு நீங்கள் தேர்தலில் ஜெயிச்சு நீங்கள் வந்து மத்தியில் மோடி ஆட்சிக்கு வந்துட்டால் நீங்களே போயிட்டு ஒருவேளை உங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா ஆதரவு ஆட்சி அமைக்க முடியாதுங்கிற நேரத்தில் உங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம் இதுதான், நம்ம இதை வச்சுட்டு நம்ம ஒர்க் பண்ணுவோம்னு சொல்லி நீங்கள் போயிட்டு ஆதரவு கொடுக்கலாம். ஏன் நாம் தமிழர் ஜெயிச்சு போயிட்டு அவங்க ஆதரவு கொடுக்க கூடாதா? இல்லை,
அது ஏன் அந்த கேள்வி வருதுன்னா, நாம் தமிழர் வந்து தெளிவா சொல்றாங்க நாங்க வந்து காங்கிரஸ் பாஜக கூட கூட்டே கிடையாதுன்னு சொல்லிட்டு வந்து அந்த கேள்வியை முன் வருது. அதுவும் இல்லாம இப்ப மக்கள் ஓட் பண்றது நம்ம இஷ்யூஸ் பேஸ் பண்ணி ஓட் பண்றாங்க. அந்த இஷ்யூஸ் வந்து காங்கிரஸ் பண்ணாலும் ஓகே தான், இல்ல பாஜக பண்ணாலும் ஓகே தான். ஏன்னா ஒருவேளை நம்ம இஷ்யூஸ் வந்து பாஜக சால்வ் பண்ணிருந்தா வந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்ணிப்பாங்க. இல்ல இது 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 வந்து இஷ்யூ பேஸ் பண்ணி மட்டுமே கிடையாது. இப்ப நம்மளோட பிரச்சனையா நம்ம நினைக்கிறது என்னன்னா, ஸ்டெர்லைட் கூடங்குளம் மீத்தேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது மட்டுமே கிடையாது, இல்ல அதாவது முக்கியமான பேரிடர்களை சந்திச்சோம், பிரதமர் வரவே இல்லை. அந்த பேரிடர்களுக்கு நம்ம கேட்ட நிவாரண நிதியில பத்துல ஒரு பங்கு கூட அவங்க கொடுக்கல. சோ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. நான் என்ன சொல்றேன், மத்திய அரசாங்கத்தோட அனுசரணையா ஒருத்தங்க இருந்தாதான் கொடுப்போம்னா, இது எப்படி இருக்கு அப்படின்னா, நீயும் நானும் ஃப்ரெண்டா இருந்தா மட்டும்தான்டா நான் உனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுப்பேங்கிற மாதிரி இருக்கு. மத்திய அரசுங்கிறது ஒட்டுமொத்த மாநிலத்துக்கும் பொதுவானது. சோ நாம் தமிழர் கட்சி அங்க போனா அந்த குரலை எழுப்புவாங்க. அவங்க எதிரணியில இருந்தா கூட ஒட்டுமொத்த கவனத்தையும் அவங்கள நோக்கி திருப்பக்கூடிய ஒரு ஒரு நபர்கள் நான் சொல்றேன். இப்போ நீங்க சொல்றீங்கல்ல, நான் அழுத்தமாவே சொல்றேங்க, அதாவது ஒருவேளை கமல் ஒரு சீட்டு ஜெயிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு சீட் வந்து மத்தியில் ஆட்சி அமைக்கிறதுக்கு பாஜகவுக்கு தேவைப்படுதுன்னா கமல் பாஜகவை சப்போர்ட் பண்ணுவார். ஆனால் நாம் தமிழர் கட்சி பண்ணாது, நிச்சயமா பண்ண மாட்டாங்க. எதிரணியில் இருந்து அவங்களுடைய குரலை உறக்க எழுப்புவாங்களே தவிர நிச்சயமா அவங்க பாரதிய ஜனதாவுக்கு போய் ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. இந்த அளவுக்கு ஒரு கட்சி எப்படி ஒரு பொதுவான ஒரு நபருக்கு, இன்னும் சொல்ல போனா நான் அந்த கட்சியோட உறுப்பினர் கிடையாது, நான் அந்த கட்சியினுடைய செயல்பாடுகளை வெளியிலேருந்து பாக்குறேன். இன்னைக்கு வரைக்கும் நான் சீமான் அவர்களை ஒரு தடவை கூட ஒரே ஒரு தடவை ஒரு பொது நிகழ்ச்சியில சந்திச்சு பேசியிருக்கேன். இரண்டு வெவ்வேறு நிகழ்ச்சிகள்ல தூரத்திலிருந்து பார்த்திருக்கேன். எனக்கு அவர் கூட பேசியோ பழக்கமோ கிடையாது. இன்னும் சொல்ல போனா அவருக்கு எதிராக இல்ல அவருடைய சித்தாந்தங்களை கேள்விக்குள்ளாக்கக்கூடிய திருமுருகன் காந்தி அவர்களோடு இணைந்து ரொம்ப க்ளோஸா செயல்பட்டு இருக்கக்கூடிய நபர்னா. ரொம்ப சிம்பிள், நான் முதல்ல சொன்னதுதான், எல்கேஜி படத்துக்கு ஏன் எதிர்ப்பு இல்லைன்னா அந்த படத்துக்கு அவ்வளவுதான், சர்க்கார் படத்துக்கு ஏன் எதிர்ப்பு இருக்குன்னா அந்த படத்துக்கு அவ்வளவு இருக்கணும். அதே மாதிரிதான் நான் நாம் தமிழரை பாக்குறேன்.